പലരും പല മോശമാനം പുറകെ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതായത് இந்த ரிலிஜியஸ் குரூப்ஸ் இருக்கிறவே எல்லாரும் மற்றவையின் இதுகளில் தலையிடப்பாக்கணும், மற்றவையின் உறுப்புகளை. அதால 83 ஒரு சம்பவம் நட வர ஆக்கள் சந்திக்கணும் போல இதுக்கு பார்க்குற மாதிரி இல்லை. இனி பொது பல சேனா ஒரு கா என்னை சந்திச்சது, நான் போய் சந்திச்சு அவர்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் நான் சொன்னான். பிறகும் செல்வேந்தர் நன்றொருதர் நான் அவை தொடர்பு என்னோட அவர் நான் நேற்று முன்னோட கேட்டால் தாங்கள் பொது பரிசுனாயில் இருக்கிற பெரிய ஆக்கள்லாரும் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலைக்க ஆசைப்படுகிறான் விரும்புகிறமண்டு. என்னை பொறுத்த மட்டுமே அது நல்ல விஷயம் நினைக்கிறது. அதுதான் மாவேதனாதையும் சொல்லி இருக்கு. இப்படிவே கேட்டிருக்கிறோம், நாங்கள் தேவையில்லை சந்திப்போட்டோம். நான் ஒரு கேட்டை சந்திச்சு எங்களுடைய பிரச்சனை போதும் விளங்கப்படுத்திப்பட்டு வந்தேன். இன்னும் ஒன்று வேறு அவைக்கு சில சிங்களவைக்கு இந்த சிங்கள ஊடகங்கள் மூலம் சரியான விஷயம் இன்னைக்கு நடக்கிறவங்க போய் சேரவில்லை. பொதுமல சேனாவிட்டாயம் என்னவென்றா இங்க சிங்கள பிரஸ் சொல்றதுதான் ஏற்கனவில்லாமல் எம்மே நடக்கிறது சரியா ஒன்றும் எடுத்துக் கொள்ளவில்லை. இப்ப ஒரு சரி விரும்பினால விரும்பாட்டா என்ன ஒரு பாலன் போஸ்ட் மாதிரி இருப்பார் பாக்குறது. இப்ப சில பேர் சில முஸ்லீம் கட்டங்களை உடைக்கிறார்கள் அழைக்கிறார்கள், வியாபார ஸ்தலங்களை நிப்பாட்டார்கள். மற்றது உங்களுக்கு தெரியுமா, முனீஸ்வரத்தில் அந்த கோயில் இந்த கும்பா கோயிலுக்கு இந்த கோயிலை கோயில் கட்டுறதுக்கு இந்த இது என்னன்னு போடுறவருக்கும் கோபுரம் கட்டப்படி இல்லையே, முனீஸ்வரத்தில் கோபுரம் கட்ட சில அமைப்புகளோட பேசி பறைஞ்சது ஒரு தீர்வுக்கு வரல்லாமல் நாங்கள் உதறிவத குரலி கொண்டிருக்கிறார்கள் யோசனம் இல்லை. அரசியல் இன்னும் ஒன்று பொதுபல சேனாவுக்கு அரசாங்கத்தின் முழு ஆதரவும் இருக்கின்றது போல இருக்கின்றது. இப்ப அரசாங்கம் உண்டா கொத்தபாயா, கொத்தபாயாண்டா சங்கம் தான். கொத்தபாயா அவன் ஒரு கட்டத்தை போய் காலையில் திறந்து கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் நிலைமை. எங்களுக்கு இனிமேல் ஏதாவது வெளிநாட்டு உந்தகம் இல்லாமல் எங்களுக்கு பிரச்சனையை தீர்க்க இயலும் உண்டாதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது இந்தியாவாலே கொண்டு வரப்பட்ட இந்த பவுண்டாவது திருத்தத்தையே சரிவர இன்னுமே அதை கேபிக்க இயலாத இந்தியா தானே. இப்ப நாங்கள் இன்னும் ஒரு 83 தவிர்க்கிறது என்றால் எல்லாரோடும் பேசி பறைந்து நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அவன் வந்து பொது வரிசைனா எங்களுக்கு கலைப்பட்டு போய் கலைப்பான் மதுரை என்ன பிள்ளை நான் போய் காய்க்கிறேன் அவர் சொல்லாலும் சொல்லலான்னு பார்த்தா எங்களை பிரச்சனை எல்லாம் நான் சொன்னா நீங்கள் பேரங்க காகேந்திர கோபம் பேரங்க உண்டு கேட்டுனான் வலியாம் வலியாம் படக்கில் 24 கிராமத பிரிவுகளில் 21,170 பேர் இன்னும் மீள குடியமைத்தப்படவில்லை. அதில் 5,500 பேர் மயந்தியை சேர்ந்தவர்கள். அப்ப இதில் அப்ப இந்த எங்கள் அரசியல் தீர்வுக்கு முந்தி நாளாந்த அடிப்படை தீர்வுக்கு நாளாந்த அடிப்படையான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் நாங்கள்.
அதுக்கு அரசியலுக்கு முன்னர வேண்டும். அரசியல் பிரயோஜனம் இல்லை பொருளுக்கு அரசியல் பிறநாட்டம் வந்தால் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை உருவாகி கொண்டு வருகின்றது. பொதுபல சேனையின் ஆதிக்கம் சிங்கள சிங்கள மத்தியில கூடு கொண்டு வர நாங்கள் ஏற்றுத்தான் வேண்டும். பலர் குரல் நடந்த பாருங்கள். இனி முஸ்லிம் பொறுத்த மட்டும் அவர்களுக்கு முதல்ல என்ன அடிச்சாதான் புத்திகார சொல்லுமானா, நீ அதாவது நீ ஒன்றும் இல்லை, நான் கிடையாது உன்னைத்தான் உன்னிட்டு தான் மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இந்திய ஜெர்மனியில். அது மட்டும் இப்போ கடைசியே முஸ்லீம் 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 தாக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்திருக்கு. அவை இந்த பிள்ளையான வழிநடத்தால் முஸ்லீம்களுடைய அரசியல் பிள்ளையான முறையிலே போய் கொண்டிருக்கின்றது. அவரும் தமிழ் பேசும் மக்கள், நாங்களும் தமிழ் பேசும் மக்கள், எங்களுக்கு இது இனிமேல் இருவேற்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு உண்டு. அந்த உறவு மட்டக்களப்பில் இந்த இருக்கு, அதை அப்படியே உடைஞ்சு போச்சு. இனி வடகிழக்கை பொறுத்த மட்டிலே தமிழரும் முஸ்லீம் தமிழ் பேசும் மக்கள் ஆகிய முஸ்லீம் தமிழரும் சந்தோஷமாக உண்டா இருக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. விரும்பிய வேண்பாவோ நாங்கள் தமிழர் தமிழரும் முஸ்லீம்களும் உண்டாயிருக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கு. இன்னும் ஒன்று சொல்றார்கள், அதாவது நீங்கள் காலத்தில் எடுக்க வேண்டும் நட்பாளுமன்ற பேசப்படுதும் இங்கே இதை யாப்பாரத்தில் இருந்து ஒரு நாள் ஏறையே திருத்தப்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன மனசு சொல்ல போறோன்னு கேட்டார்கள். அதான் சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். அப்படின் செய்ததுக்கு அது பெரும் பிள்ளையான வேலை. அவை நாங்கள் அவை வந்தால் நாங்கள் அவைக்கு போதிய உதவிய செய்ய தயாரன்னு நான் பாராமட்டு சொன்னேன். அம்மளுடைய கொண்டையில இந்த முஸ்லீம் வீட்டிலுடைய மாதிரி இருந்தது. வந்தது சம்பூரை பொறுத்த பட்டிலே இப்ப கொஞ்சம் பேர் விட்டுமா கிளிவட்டியில ஒரு 30,000 இல்லாமா 30,000 மக்கள் நினைக்கிறேன். ஒரு 500 வீடுகளை தரமட்டமாக்கி ஒரு கோல் பிளான்ட் கொண்டு வர, அதாவது கரி உற்பத்தி கரி முறை மின் உற்பத்தி செய்கிற ஒரு இதை கொண்டு வர யோசிக்கிறார்கள். ஆனால் அது ஒரு அடிக்கல் நட்டி அதனால் நட்டாச்சு. ஆனால் அது இன்னுமே ஒரு சரியான ஒழுங்குக்கு வரையில்லையே தான் நிற்கின்றது. அது இந்தியா கைவிட்டுடுதோ கைவிடையோ இன்னுமே அது தெரியவில்லை. நான் இதில் மாலிங்கத்துக்கு கொண்டு போய் ஒரு சம்பூரை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தன. அல்லது இது தெளிப்படையில் என்ன பேர் புத்தகம் தந்துமே அதை கொண்டு கொடுத்தனா அவரை பேர் திருப்பி தந்திருக்கிறார். அதை அதை வாதிக்கவே ஒரு தினம் அங்கே சம்பூரில் போக மாட்டான். அது 9,000 பேரை கிளப்பி இடத்துல இருந்து இடப்பெயரை செய்து அதில் நீங்கள் என்ன செய்ய போகிற நாட்டை முன்னோர் கொண்டு பண்ணுற போறீங்க. அந்த ஆகத்தனியாக இந்த மின் உற்பத்திக்கு ஏதாவது அது கரி மூலம் நிறுத்தினா அதில் இந்த மாதிரி சூழல் மாசடையும் அதை பற்றி எதிர்பார்க்குற இல்லையே. அது வேறு ஒன்றுமல்ல, அது சம்பூர் கிருபாபுரம். அதாவது பத்தா கிப்பாபுரம் இருக்கு, பத்தா பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். அதுதான் போய் பார்த்து வந்துட்டான். கிப்பாபுரம் சந்தி வரைக்கும் போட்டான். அது 250 குடும்பங்கள்
கடைசியாக மதிப்பாவதை என்று வழிகிட்டார்கள். அவரை கொண்டு போய் காட்டுகளை விட்டிருக்கிறான். மரஞ்செடிகள் கீழதான் முடியாதுப்பா என்று நான் நினைக்க வேண்டியிருக்கேன். அதுதான் செய்ய வேண்டியது. காட்டில கொண்டு போய் மரங்களை கீழே கொண்டு போய் இங்க கொண்டு விடுறதான் முள் முடியாதுப்பா. இந்த திரும்ப கொண்டு எடுத்து பாருங்கள், அதில் 150 குடும்பங்களுக்கு அதில் நடுவான் ரோட்டால் போட்டும் அவை இதுக்கு அங்கே விளைபெற இல்லை. இந்த கொப்பாக்குளமும் ஏனென்றால் கொப்பாக்குளவிலும் சம்பூரிலும் LTT அங்கே இருந்தபடியினால் அதை இனி திருப்பி கொடுக்க வேண்டியிருப்பதில்லை.